கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, பொறுமையோடு சகித்தல். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். 1 பேதுரு 2:20. ஸ்டான்லி ஜோன்ஸ் ஒரு சிறந்த கிறிஸ்தவ மிஷனரி. இவர் பல ஆண்டுகளாக ஒரு விசுவாசிக்கு பண உதவி செய்து வந்தார். ஆனால் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் அவருக்கு உதவ முடியாத சூழ்நிலை. அந்த மனிதனுக்கு உதவுவதை நிறுத்திவிட்டார். இதனால் பாதிப்புக்குள்ளான அந்த விசுவாசி இத்தனை ஆண்டு தனக்கு உதவியளித்து வந்த மிஷனரியை பல இடங்களில் அவதூறாக கேவலமாக பேசினார். செய்தித்தாளிலும் அவரை பற்றி தாறுமாறான செய்திகளை வெளியிட்டார். இதனால் மிஷனரி ஸ்டான்லி ஜோன்ஸ் மற்றவர்கள் முன்பாக வெட்கி தலை குனியும் சூழ்நிலை அவருக்கு உண்டானது. இத்தனை ஆண்டுகளாய் உதவி பெற்றவர் என்னை அநியாயமாய் தூற்றித் திரிகிறாரே என மிகவும் மனம் நொந்து போனார். என்ன செய்வதென்று அறியாமல் கலங்கி கொண்டிருந்தார். இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த விசுவாசிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை வாசிப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவரது உண்மை தன்மையை விளங்கிக் கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் தான் உண்மை தவறவில்லை என்பதை பிறர் மறுக்க முடியாத அளவுக்கு அந்த கடிதம் அமைந்திருந்தது. கடிதத்தை அனுப்புவதற்கு சற்று முன்பு எதற்கும் எனது நண்பரிடம் இதை காட்டிவிட்டு அனுப்பலாம் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. ஆகவே அதை தன் நண்பருக்கு அனுப்பி அதை குறித்ததான கருத்தை தெரிவிக்குமாறு கூறினார். அந்த நண்பரிடமிருந்து மிக சுருக்கமான ஒரு பதில் வந்தது. மீட்பின் பணிக்கு இது ஏற்றதல்ல என்று எழுதியிருந்தாராம். இதை பார்த்ததும் அவரது இருதயத்தில் ஆழத்தில் தொடப்பட்டார். அவரிடம் வசனம் பேசியது. ஆகவே அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து போட்டார். ஆண்டவரே, நீரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். இந்த பிரச்சனையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று ஜெபித்து விட்டு அமைதியோடு விட்டார். சில வாரங்கள் கழித்தது அந்த விசுவாசியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் தனது எல்லா செயலுக்காகவும் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு எழுதியிருந்தார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கென்று உண்மையாக நாம் இருக்கும்போது நமது வாழ்க்கையிலும் இது போன்ற செயல்கள் சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆனால் இதை நாம் எப்படி கையாளுவோம்? ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்தோமா அல்லது நாமே அதற்கு தீர்வை தேடிக்கொண்டாமா? ஒருவேளை அந்த நபர் நம்மிடம் மன்னிப்பு கேட்டு எழுதாத சொல்லாத பட்சத்திலும் நாம் மனம் ஒடிந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நமது காரியங்களை நாம் கர்த்தரிடம் ஒப்புவிக்க வேண்டும். நீதியுள்ள நியாயாதிபதி நிச்சயம் அதை பொறுப்படுத்து அதில் நமக்கு வெற்றியை தருவார். நம்மை தவறாக புரிந்து கொள்ளும் அனைவரிடம் போய் நம்மை நியாயப்படுத்த வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. காரணம் கூறிக்கொண்டிருக்கிற வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தரை நோக்கி மாத்திரம் நாம் காத்திருக்கும் போது தாவீது சொன்னது போல எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் ஒப்புவித்து கர்த்தர் கிரியை செய்யும்படி காத்திருந்த போது தேவன் மகிமையான காரியங்களை செய்ய முடியும். ஆம் பிரியமானவர்களே, உங்களது வாழ்க்கையில் இதே போன்ற சூழ்நிலைகளில் கடந்து செல்லலாம். ஆனால் நாம் பொறுமையோடு சகித்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். நாம் நன்மை செய்து பாடுபடும் போது வரும் பிரச்சனைகளை கண்டு நாம் கலங்கவே அவசியமில்லை. ஆண்டவர் கரத்தில் அந்த பிரச்சனையை ஒப்புவித்து விடுவோம். அந்த சூழலை ஆண்டவர் மாற்றி தருவது லேசான காரியம். நாம் பொறுமையோடு சகிக்க பழகிக்கொள்வோம். ஜபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் நாங்கள் தியானித்தபடி ஆண்டவரே நன்மை செய்து பாடுபடும் போது ஆண்டவரே நாங்கள் அதை பொறுமையாய் சகித்தால் உமக்கு முன்பாக அது பிரீதியாய் இருக்கும் என்று பார்த்தோம். அந்த பொறுமையை எங்களுக்கு கொடுத்துடலும். சகிப்பு தன்மையை எங்களுக்கு கொடுத்துடலும். ஆண்டவரே, கிறிஸ்தவர்களாய் வாழ்வது பெரிதல்ல கர்த்தாவே. இப்படிப்பட்ட நன்மை செய்தாலும் ஆண்டவரே நாங்கள் பொறுமை சகிப்புத்தன்மையும் எங்களிடத்தில் வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அப்படிப்பட்ட காரியத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமீன்.